வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல் இன்ஃபோ ஆல் பிரவின் யூடியூப் சேனல். நான் உங்கள் விஜய் மது பேசுகிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைப்பிங் ஒர்க் அண்ட் கேப்சா ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஃபீமேல் தான் பண்ணணும், மேல் தான் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே பண்ணலாம். இந்த டைப்பிங் ஒர்க்குக்கு நம்ம வந்துட்டு யாரையும் ரெஃபர் பண்ண தேவையில்லை. எந்த ஒரு மார்க்கெட்டிங்கும் கிடையாது, எந்த ஒரு சேல்ஸும் கிடையாது, எந்த ஒரு டார்கெட் அச்சீவ்மெண்ட்டும் கிடையாது. நம்ம பார்த்து டைப் பண்ண போகிறோம், நம்மளுக்கு அந்த ஏர்னிங்ஸ் ஏறப்போது நம்ம பார்த்து விட்ரா பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட வேலை. யாரையுமே நம்ம ரெஃபர் பண்ணணுமோ இல்லை டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணணும் இல்லை வந்துட்டு ஏதாவது டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சேல்ஸ் மார்க்கெட்டிங் எதுவுமே கிடையாது. நம்ம பார்த்து டைப் பண்ண போகிறோம், நம்ம அந்த அமௌண்ட்டை எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த டைப்பிங் ஒர்க் கேப்சா ஒர்க் ரெண்டு ஜாப்புமே அவைலபிளாக இருக்குது. நான் என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ப்ரூஃபு எல்லாமே வீடியோஸ் எல்லாமே நான் டேக் பண்ணியிருக்கேன், வீடியோலேயே நீங்கள் பார்க்க முடியும். அதில் நீங்கள் பார்த்து ஈஸியாக வந்துட்டு இதை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஜென்யூன் சைட் வந்துட்டு இருக்குது, அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் ரீப்ளை பண்ணுவேன். எல்லா ப்ரூஃபுமே நீங்கள் அதில் பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஜாப் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் தந்துடுவேன். 24 hours நான் ஆன்லைனில் தான் இருப்பேன். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணால் நான் அதுக்கு உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். இல்லைன்னா என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஜெனியூன் சைட்டுன்னு இருக்குது, அதில் கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. 500 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எதுக்குன்னா வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற அமௌண்ட் டாலரில் இருக்கும், அந்த டாலரை வந்துட்டு இந்தியன் கரன்சிக்காக வித்ட்ரா பண்ணி தர்றதுக்காக தான் வந்துட்டு 500 rupees சார்ஜ் பண்ணுறது. அதே மாதிரி டாலரில் இருக்கும், அது உங்களுக்கு வித்ட்ரா பண்ண தெரியாது. இப்போ நம்ம இந்தியன் கரன்சியாக இருந்தால் ஜிபே, பேடிஎம், பேபால் இதெல்லாம் இருக்குது. இது வழியாக நம்ம ஈஸியாகவே வந்துட்டு வித்ட்ரா பண்ணிடலாம் ஒர்க் பண்ணுற அமௌண்ட்டை. இது டாலரில் இருக்கிறனால வந்துட்டு இது கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், லைட் காயின், ஆர்டிஎம் இந்த மாதிரி வழியில் தான் நம்ம வந்துட்டு வித்ட்ரா பண்ணி இந்தியன் கரன்சியாக மாற்றி அதுக்கப்புறம் தான் உங்கள் ஜிபேக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஒன் டைம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு லைஃப் டைம் வந்துட்டு நீங்கள் பாட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஒன் டைம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வித்ட்ரா பண்ணி தந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக தான், சப்போர்ட் பண்ணி தரதுக்காக தான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். மித்த பேஜ் மாதிரி இவ்வளோ கட்டணும் அவ்வளோ கட்டணும்னா எதுவும் கிடையாது. அதே மாதிரி 100% ட்ரஸ்டட் பேஜ் தான். ஸோ அதனால தான் நான் இன்ஸ்டாகிராம்லேயே வந்துட்டு ஜெனியூன் சைட்டுன்னு சொல்லிட்டு பேஜ் வச்சுருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் அந்த பேஜில் நிறையா ப்ரூஃப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். வீடியோஸ் எல்லாமே ஹீரோ ஹீரோயின்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வீடியோ நமக்கு பண்ணி தந்துருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோ எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு நினச்சிட வேண்டாம், இந்த மாதிரி ப்ரொமோஷன் வீடியோ தானே, அமௌண்ட் பே பண்ணியிருப்பாங்க, அவங்க வீடியோ பண்ணி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா மித்தவங்க பேஜில் போட்டிருக்க வீடியோ காப்பி பண்ணி போட்டிருப்பாங்க, அப்படிலாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம். அதில் இருக்கிற எல்லா வீடியோவுமே ஒரிஜினல் தான். அதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராமில் செலிப்ரிட்டி நமக்கு ஒரு வீடியோ பண்ணி தராங்க அப்படின்னா அது 100% ரியலா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் அவங்க வந்துட்டு வீடியோவே பண்ணி தராங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க ஒரு செலிப்ரிட்டி, அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே இருக்காங்க, அவங்க பேஜுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க வீடியோவை பண்ணித்தராங்க. ஸோ நீங்கள் இதை நம்பி ஜாயின் பண்ணலாம், 100% ட்ரஸ்டட் தான். ஏன்னா தான் 500 பே பண்ண சொல்கிறாங்களே, ஏதாவது ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது, ஃபேக் பேஜாக இருந்தால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 100% ட்ரஸ்டட் தான். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற அமௌண்ட்டை $1 வந்துட்டாவே மினிமம் வித்ரா $1 வந்தாவே ஈஸியாக வித்ரா பண்ணிக்கலாம். நானே உங்களுக்கு வித்ரா பண்ணி தந்துடுவேன். வித்தின் 1 hour உங்களுக்கு நான் வித்ட்ரா பண்ணி தருவேன். இதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி 4 hours பண்ணிங்கனாவே 300 rupees ஏர்ன் பண்ணலாம். 2 hours பண்ணிங்கன்னா 150 rupees ஏர்ன் பண்ணலாம். டெய்லி 4 hours தான் ஏர்ன் பண்ண முடியுமா, டெய்லி 4 hours தான் நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒர்க் பண்ணுறது 4 hours தான் பண்ணணுமான்னு கேட்டிங்களா, அதெல்லாம் கிடையாது. 4 hours மேலே கூட பண்ணலாம், அன்லிமிட்டட் தான். ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் 4 hours நீங்கள் ஒர்க் பண்ணால் 300 rupees கிடைக்கும், இல்லை 2 hours ஒர்க் பண்ணால் 150 rupees கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அதே மாதிரி நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு ரெஃபரும் கிடையாது, எந்த ஒரு சேல்ஸும் கிடையாது, எந்த ஒரு மார்க்கெட்டிங் கிடையாது, எந்த ஒரு டார்கெட் அச்சீவ்மெண்ட்டும் கிடையாது. நம்ம பாட்டு ஒர்க் பண்ண போகிறோம், நம்ம பாட்டு ஏர்ன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ 100% ட்ரஸ்டட் தான் இந்த
ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு கீழே ஒரு 300 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் ட்ரஸ்டடுனால தான் இன்னும் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஜெனியூன் சைட் இன்ஸ்டாகிராம் பேஜ் அதில் போயிட்டு எல்லா வீடியோஸையும் பாருங்க. அப்பயே உங்களுக்கு வந்துட்டு புரியும். அதே மாதிரி இந்த வீடியோலேயே வந்துட்டு எல்லாமே டேக் பண்ணி தான் இருக்குது. வீடியோஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம் ப்ரூஃப்ஸ் எல்லாமே. அதுலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஜெனியூன் அப்படின்னு. நீங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ. நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.